பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி ரெண்டு பக்கம் ரெண்டு ஃபேனு இது கூலிங்காக வரும். வெறியை வச்சும் கழுவிக்கலாம், உள்ளுக்கே வச்சு மாட்டை கழுவிக்கலாம், எங்க வேணா நம்ம வச்சு வண்டியாக கழுவிக்கலாம், இந்த வாய் இப்படி வைக்க மேல அப்படியே மாடு உறிஞ்சுக்கிட்டே இருக்கும். வாய் வச்சு லைட்டா இப்படி வாய் வந்து வச்சு அமைச்சு குடிக்கும் மேல மாடு உறிஞ்சுக்கிட்டே இருக்கும், தண்ணி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அது வேணுங்கிற தண்ணி வந்து இது டெம்பரேச்சர், மாடு உள்ளக்க ஹீட் எவ்வளோ இருக்குது என்ன இதுன்னு பார்த்துக்கிறது டெம்பரேச்சர். இதை நம்ம நீக்கி குடிச்சுக்கலாம், கை கழுவிக்கலாம், நம்ம தண்ணி குடிக்கிறது இருக்கா நம்மளே குடிச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வழி தான் பெஸ்ட்டுங்கிற அளவுக்கு பண்ணணும்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அதாவது ஒரு ஆட்டோ அப்படிங்கிறது வந்து எல்லாமே இயல்பாக எப்பயும் போல் வாங்குவாங்க, வாடகைக்கு ஓட்டுவாங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹைடெக் மாட்டு பண்ணைக்கு நிகரான அளவுக்கு நீங்கள் இந்த ஆட்டோ வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கீங்க. உங்களுடைய ஆட்டோக்குள்ளே போய் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாங்களா? இது நம்ம வாட்டர் டேங்க் வச்சிருக்கோங்க உள்ளுக்கு வண்டிக்குள்ளேயே. சரிங்க. சின்டெக்ஸ் டேங்கு, தண்ணி ஒரு 200 லிட்டர் மூலியம் பிடிக்கும். இதுல இருந்து பைப் லைன் கொடுத்துங்க மேல ஃபுல்லா ஸ்ப்ரேயர், மாடுகளுக்கு மோட்டர் போட்டு விட்டோம்னா ஃபுல்லா ஸ்ப்ரே ஆகும். அதாவது ஸ்ப்ரேனா இது எதுக்காக யூஸ் ஆகுது? மாடு குளிர்ச்சியா கூலிங்கா இருக்கு. மதிய நேரம் ஆப் எடுக்குது பண்றது. இது நம்ம டபுள் தார் பைப் போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் அதுக்கப்புறம் ஒரு லேயர் டபுள் தார் பைப். கூலிங் கம்மியா தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம மாடு கூலிங்கா போகணும், கொஞ்சம் இழப்பு இருக்காது அப்படிங்க. ஒரு லைட்டா ஒரு காய்ச்சல் வர மாதிரி இருந்தா கூட நல்லா கூலிங் பண்ண மாதிரி காய்ச்சல் சரியாயிருக்கும். அதனால நம்ம அந்த ஸ்ப்ரேயர் வச்சிருக்கிறோம். அப்ப அது போட்டு ஸ்ப்ரேயர் போட்டு தண்ணியும் போட்டு மாட்டு நல்லா நிறைய விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேனை போட்டு விட்டுருவோம். ரெண்டு பக்கம் ரெண்டு ஃபேன் இருக்குது, உங்களுக்கு கூலிங்காவே மாடு இருந்துகிட்டா இருக்கும். அது இல்லாம ரன்னிங்ல இந்த காத்து ஃபுல்லா வரும். அது போக வந்து இங்க ஸ்டாண்டு நம்ம வச்சிருக்கோம். அது எதுக்காக அந்த ஸ்டாண்ட்? மாட்டுக்கு தீனிங்கோ தீவனமா லாங் போறமால வாங்கி இதுல வச்சுக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் மேலே ஏறி உக்காந்துக்கலாம். கொஞ்சம் மாட்டுக்கு சேஃப்டியா மாடு போதாலும் மேல இருந்து வாட்சிங் பண்றது ஒரு ஆள் உக்காந்துக்கிற மாதிரி. அது போக பாத்தீங்கன்னா இங்க வந்து இது டெம்பரேச்சர், மாடு உள்ளக்க ஹீட் எவ்வளவு இருக்குது என்ன இதுன்னு பாத்துக்கிறது டெம்பரேச்சர். எல்இடி லைட்ல இருந்து எல்லாம் சகலமா போட்டுருவோம். கீழே வந்து லபர் மேட்டு, மாட்டுக்குன்னு லபர் மேட்டு உள்ளுக்கு போட்டிருக்கோம். அது போக மேல தேங்காய் மஞ்சு வச்சிருக்கிறோம். மெயின் ஹைலைட் என்னன்னா இந்த தண்ணி குடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட். இது பாத்தீங்கன்னா எல்லாம் பைப் லைன், பைப் லைன் போட்டு அடியில் பைப் போடும். இப்ப தண்ணி இவ்வளோ இருக்குங்களா, மாடு வந்து வெயிலுக்கு நம்ம ஏத்துவோம். மாடு வெயிலுக்கு ஏத்த மாதிரி இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த மாடு வாய் இப்படி உள்ளுக்கு வைக்கும். வைக்க மேல இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்க, இந்த வாய் இப்படி வைக்க மேல அப்படியே மாடு உறிஞ்சுக்கிட்டே இருக்கும். வாய் வச்சு லைட்டா இப்படி வாய் வந்து வச்சு அமைச்சு குடிக்கும் மேல மாடு உறிஞ்சுக்கிட்டே இருக்கும், தண்ணி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அது வேணுங்கிற தண்ணி ரன்னிங்ல போக போக தாக அடிச்சுன்னா வேணுங்கிறப்ப அதை குடிச்சுக்கிட்டு மாடு இழப்பு இல்லாம இருந்துக்கும். அது போக வந்து இது வண்டி வாட்டர் வாஷ். நம்ம வந்து இந்த மேட்டெல்லாம் எடுத்து மாடு இறக்கிட்டோம், டெலிவரி பண்ணிட்டோம், இந்த மேட்டெல்லாம் நிறுத்திட்டு இந்த கேட் வால் நீக்கி விட்டு மோட்டர் போட்டு விட்டோம்னா தண்ணி ஃபுல் ஃபோர்ஸ் வரும். வண்டி மேட்டை கழுவிக்கலாம், வண்டி எல்லாம் அப்படியே ஒரு கழுவுக்கலாம். எங்க வேணா ஸ்பாட்ல நடமாடும் வாட்டர் வாஷ் ஆகட்டும், நம்ம வண்டி நம்ம வண்டியில இருந்தா கரண்ட் எடுத்து நம்ம வண்டியிலே கழுவிக்கலாம். இப்போ இதில் வந்து எத்தனை மாடுகள் வரைக்கும் நம்ம நிறுத்த முடியும்? மூணு மாடு மூடி ஏற்றிக்கலாங்க. மூணு மாடு ஏற்றினா பின்னால் இடம் ஃபுல்லாக இருக்கும், மூணு மாடு தாராளமாக ஏற்றலாம். அது மெதுக்கி ஏற்றுறவங்க ஏற்றுவாங்க, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு மூணு மாடு ஏற்றலாம். மூணு மாடு ஏற்றினா கீழே கண்ணுக்குடி கட்டிக்கலாம், மூணு கண்ணு மாடு மூணு மாடு ஏற்றலாம். சென மாடாக இருந்தால் மூணு மாடு ஏற்றலாம். நம்ம வீட்டை அவ்வளோதான் பண்ணுறோம், டோருமே பெருசு பண்ணியிருக்கோம். சரி சரி. டோர் இவ்வளோ தூரம் வந்துடும், கவர் ஆகிக்குங்க. மாடு சப்போஸ் ரன்னிங்கில் கவர் இருந்தால் கூட மாடு வெளியே போகாது, எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. டோர் போட்டுரும், அதே மாதிரி ஸ்க்ரீன் போட்டால் பெரிய பெரிய மடிமான எல்லாம் கொண்டு ஒரு கந்திஷ்டியாட்ட எதுவும் படாம கொஞ்சம் பார்வைக்கு மறைச்சிக்கும். மாடு தயார் இல்லாம கீழே வந்து மாட்டுக்கு போடுறதுக்கு மேட்டு லபர் மேட்டு, அது கெட்டி மேட் உள்ளுக்கு போட்டிருக்குங்க. சரிங்க. அது போக நார் வந்து மெதுமெதுப்பா இருக்கணும், தேங்காய் மஞ்சள் நார் போட்டிருக்கோம். இப்ப உள்ளுக்கெல்லாம் நம்ம பார்த்தோங்க மாட்டுக்கு தண்ணி குடிக்க இதெல்லாம் இது நமக்கு. இப்ப நம்ம வெளியே போறோம், ஏதோ ஒரு மாடு கீழே அவுக்குறோம் பிடிக்க ஒரு கை கழுவணும் சாணி அப்படின்னா இதெல்லாம் நம்ம நீக்கி குடிச்சுக்கலாம், கை கழுவிக்கலாம். நம்ம தண்ணி குடிக்கிறது இருக்கா நம்மளே குடிச்சுக்கலாம், நல்லா குடிச்சுதான் நல்லதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வண்டி தான் பெஸ்ட்டுங்கிற அளவுக்கு பண்ணணும்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். நம்ம வண்டியில் எல்லாமே இப்போ சொன்னது நடமாடம் ஹைடெக் மாட்டு பண்ண ஏற்றமே நம்ம பண்ணியிருக்கிறோம். நான் ஏன்னா மாடெல்லாம் இப்போ நம்ம சென்னை கொண்டு போகிறோம்,
ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும் வெயில் போறதுக்கு. இப்போ நான் மாடு வியாபாரத்துக்கு ஈரோடு வர்றதும் பார்த்தீங்களா லாங்ல இருந்து வரும், விடிய விடிய வியாபாரம் பண்ணி நிற்கும், எது படுக்காது நிற்கும். அப்புறம் வித்த மாடு கொஞ்ச நேரத்தில் வண்டி ஏற்றுவோம், ஏற்றணும்னா திரும்பி ஆட்டோவில் எடுத்துகிட்டு போவோம். ஏற்றிட்டு போனோம்னா அங்கே 6 மணி நேரம் 7 மணி நேரம் போனோம், மாடு குறைஞ்ச ஒரு 20 மணி நேரம் 25 மணி நேரம் நிற்கும், அது சங்கி போயிடும். அப்புறம் அங்கே போயிட்டு மாடு படுத்து போக உடம்பு சரியாக போயிடும், பால் வராது, எல்லாம் அது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஒரு அது ரெடியாக இருக்க ஒரு வாரத்துக்கு மேலே, அதனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாட்டை கொஞ்சம் குளிர்ச்சியாக கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வண்டியெல்லாம். சரி ஓகேங்கண்ணா, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.